இதற்காகவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை ஸ்டுடியோ ஏற்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டுக்கென தனியான மாதிரிகளை உருவாக்கவும் அதற்கான ரேடார்களை அமைக்கவும் பத்து கோடி ரூபாயை ஒதுக்கி திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் ஒரு மாநிலத்தை கார்பன் சமநிலையை எட்டிய மாநிலமாக அறிவிக்க வேண்டுமெனில் அந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து பகுதிகளும் கார்பன் சமநிலையை அடைய வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள பத்து கிராமங்களை மீள்தன்மையுடைய கிராமங்களாக மாற்றுவதற்கு திட்டம் என்று துவக்கப்படுகிறது காலநிலை மாற்றம் குறித்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொழில் முனைவோர் என சமூகத்தின் அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்க காலநிலை அறிவு இயக்கத்தை கிளைமேட் லிட்ரஸி தமிழகத்தில் செயல்படுத்தப் போகிறோம் அதற்கான அறிவிப்புகள் விரைவில் வெளிவரும் கடல் அரிப்பை தடுக்கவும் கடற்கரையின் பல்லுயிரத்தை பேணவும் பனை மரங்களை நடும் திட்டம் செயல்படுத்தப்படும் பல்லுயிரத்தை பாதுகாப்பதை இந்த அரசினுடைய முக்கிய கடமையாக கருதுகிறோம் கடந்த பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ராம்சார் அங்கீகாரம் பெற்ற ஒரே ஒரு சதுப்பு நிலம்தான் இருந்தது அதை நாங்கள் பதிமூன்றாக உயர்த்தியுள்ளோம் அருகே வரும் உயிரினங்களான கடல் பசு தேவாங்கு உள்ளிட்ட உயிரினங்களை பாதுகாக்க காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளோம் இந்த அனைத்து திட்டங்களை ஒருங்கிணைக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி உருவாக்கப்பட்டு இவற்றை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது மக்கள் கடைகளுக்கு செல்லும்போது வீட்டிலிருந்தே பைகளை எடுத்து செல்ல வேண்டும் பிளாஸ்டிக் பைகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்கான குறியீடாக மீண்டும் மஞ்சள் பை இயக்கம் துவக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தையும் ஒரு ஒருங்கிணைக்க காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள காலநிலை மாற்ற நிர்வாகக்குழு என்று எனது தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது அதில் பல்வேறு விஷயங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்த அரசு சாராத பலரும் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் இந்நிலையில் இன்னும் சில முக்கியமான அறிவிப்புகளை இன்று வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பசுமை திட்டங்களுக்கான அனுமதியை இனிமேல் ஒற்றைச்சாளர் முறையை வழங்கும் வகையில் துறையில் உள்ள கைடன்ஸ் தமிழ்நாடால் திட்டங்கள் ஒழுக்கப்படும் இந்த முடிவு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை ஒரு ட்ரில்லியன் டாலராக உயர்த்தும் முயற்சியில் பெரும் பங்கு வகிக்கும் புதுப்பிக்க ஆற்றலை பயன்படுத்தி உற்பத்தியாக மின்சாரத்தை அதிகரிக்கவும் அவற்றை எடுத்துச் செல்லவும் தனியான பசுமை வழித்தடம் கிரீன் காரிடர் உருவாக்கப்படும் காற்றாலைகளை புதுப்பிப்பதற்கான புதிய கொள்கைகளை ரீ பவரிங் பாலிசி எரிசக்தி துறையால் வெளியிடப்படும் அனைத்து திட்டங்களையும் கொள்கைகளையும் காலநிலை மாற்ற பார்வையில் பார்த்து ஆய்வு செய்து செயல்படுத்தி இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு ஆயிரம் கோடி ரூபாயில் கிரீன் கிளைமேட் ஃபண்ட் பசுமை நிதியம் ஒன்றை உருவாக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் அதன் முதற்கட்டமாக நூறு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது மாநிலத்தின் சூழல் சார்ந்த கட்டுமானங்களை உருவாக்குவதற்கு தேசிய அளவிலும் உலக அளவிலும் நிதி திரட்ட இந்த நிதியம் பயன்படுத்தப்படும் காலநிலை மாறுபாடு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சுழற்சி பொருளாதாரம் வழங்குன்றா வளர்ச்சி போன்ற துறைகளில் புதிய நிறுவனங்களை தூங்குவதற்கு தமிழக அரசு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கும் தமிழ்நாடு இந்தியாவிற்கு சமூக நிதியில் மட்டுமல்ல சூழியல் நிதியிலும் வழிகாட்டும் என்று உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் வளர்ச்சி தொழில் மேம்பாடு என்பதில் ஒரு பக்கம் அக்கறை செலுத்தினாலும் இன்னொரு பக்கம் சுற்றுச்சூழல் ஆகியவற்றிலும் அக்கறை செலுத்தியாக வேண்டும் இயற்கையுடன் இயந்த வாழ்வும் வேண்டும் இயற்கையை கெடுக்காத வளர்ச்சியும் வேண்டும் இதுதான் எங்கள் அணுகுமுறை இந்தியா கார்பன் சமநிலை அடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டிற்கு முன்பாகவே தமிழ்நாடு கார்பன் சமநிலை அடையும் என்று கொள்வதை நான் பெருமைப்படுகிறேன் அதற்கான அனைத்து திட்டங்களையும் அரசு செயல்படுத்தும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் சுற்றம் காப்போம் சூழலையும் காப்போம் மண்ணையும் காப்போம் மக்களையும் காப்போம் இயற்கையை காப்போம் இன்னுயிர் காப்போம் பல்லுயிர் காப்போம் மானுட பண்பாடு காப்போம் நன்றி வணக்கம் Nandy, you